சி குலசேகர ஆழ்வார் டி நம்மாழ்வார் பெருமாள் திருமொழியை இயற்றியவர் யார் இதோட விடை என்ன அப்படின்னா நண்பர்கள் பெருமாள் திருமொழி அப்படின்னு வந்தோடனே ராமானுஜர் தான் டிக் பண்ணுவீங்க இதோட விடை வந்து குலசேகர ஆழ்வார் அப்படின்றது சரியான விடை விடை எத்தனை வகைப்படும் ஐந்து பி ஆறு சி எட்டு டி ஒன்பது விடை எத்தனை வகைப்படும் விடை எத்தனை வகைப்படும் அப்படின்னா விடை வந்து எப்பொழுதும் எட்டு வகைப்படும் வீணா எத்தனை வகைப்படும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் விடை வந்து எட்டு வகைப்படும் வினா வந்து எத்தனை வகைப்படும் அதுக்கப்புறம் பாருங்கள் முல்லைப்பாட்டை இயற்றியவர் யார் ஆப்ஷன் ஏ நல்லாதனார் பி கரிகாலன் சி நக்கீரனால் டி நப்பூதனார் முல்லைப்பாட்டை இயற்றியவர் யார் முல்லைப்பாட்டை இயற்றியவர் வந்து நப்போதனார் இங்கே நமக்கு என்ன சந்தேகம் வரும் அப்படின்னா நல்லாதனார் அப்படின்றத கொடுத்துருக்காங்களே நல்லாதனாரும் நப்போதனாரும் கன்ஃபியூஷன் ஆகும் நல்லாதனாரா நப்போதனாரா அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் சொல்கிறது ஒரு வினாக்களை பார்க்கும்போது நீங்கள் தெளிவான முறையில் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தேனிலை ஊறிய செந்தமிழின் சுவை என பாடியவர் ஜார் ஆப்ஷன் ஏ பாரதி பி பட்டுக்கோட்டை சி பாரதிதாசன் டி கபிமணி இது போல கொடுத்துருக்கக்கூடிய வினாக்களில் பாரதியார் பாரதிதாசன் கொடுத்துட்டாலே நீங்கள் கன்ஃபியூஷன் ஆவீங்க ஆனால் இதோட விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கபிமணி அப்படின்றது தான் சரியான விடை தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை என பாடியவர் கபிமணி திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை இயற்றியவர் யார் ஆப்ஷன் ஏ பரிதான் கலைஞர் பி பெரியார் சி போப் டி கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை இயற்றியவர் யார் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க இந்த வினாக்களுக்குரிய விடை நிறைய நண்பர் பெரியார் அப்படின்றத டிக் பண்ணுவீங்க ஏன் அப்படின்னா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்றத கொடுத்துருக்கனால பெரியார் அப்படின்றத ஆப்ஷனை செலக்ட் பண்ணுவீங்க இதோட விடை வந்து கால்டுவெல் இங்க ஜிவிப் அப்படின்னு கொடுத்துருக்கதும் கன்ஃபியூசன் ஆகும் சில நண்பர்களுக்கு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை இயற்றியவர் கால்டுவெல் சிந்துவெளி நாகரிகத்துக்கு தெற்கு எல்லையாக கொண்ட இடம் எது சிந்துவெளி நாகரிகத்துக்கு தெற்கு எல்லையாக கொண்ட இடம் எது ஆப்ஷன் ஏ மகாராஷ்ட்ரா பி குமரிக்கடல் சி இலங்கை டி தமிழ்நாடு விடை என்னமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டைம் யோசிங்க எஸ் நீங்கள் யோசிச்சது போல மகாராஷ்டிராக தான் சரியான விடை இங்கே நண்பர்கள் செய்யக்கூடிய தவறு வந்து குமரிக்கடல் கன்னியாகுமரி அப்படின்றதுனால இங்கே குமரிக்கடலை டிக் பண்ணுவீங்க எப்பயுமே ஒரு வினாக்கள் கொடுக்கும்போது நீங்கள் எதை ராங்காக சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத அவங்க மீன் பண்ணி தான் ஆப்ஷன் கொடுப்பாங்க ஸோ நல்லா பார்த்துங்க சிந்து வெள்ளி நாகரிகத்துக்கு தெற்கு எல்லை வந்து மகாராஷ்டிரா வரை தான் இருந்திருக்கு தமிழகம் கிடையாது ஸோ தமிழ்நாடு அல்லது குமரிக்கடல் கொடுத்தா கன்ஃபியூஷன் ஆகிடாதீங்க சிவிஸ் என்பதன் பொருள் என்ன ஆப்ஷன் ஏ நகரம் பி குடிமை சி கலை டி அரசியல் சிவிஸ் என்பதன் பொருள் என்ன விடையை யோசிங்க இதோட விடை பார்த்தீங்கன்னா நகரம் அப்படின்றது தான் சரியானது குடிமையில் இருக்கனால கன்ஃபியூஷன் ஆகுவீங்க அதே போல் அரசியல் இருக்கனாலையும் நான் நிறைய நண்பர்கள் கன்ஃபியூஷன் ஆவீங்க சிபிஸ் என்பதன் பொருள் வந்து நகரம் அதுக்கப்புறம் எட்டாவது வினாவை பாருங்கள் முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ இந்தியர்கள் பி சுமேரியர்கள் சி ரோமானியர்கள் டி சீனர்கள் முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது இதோட விடை பார்த்தீங்க அப்படின்னா யோசிங்க நிறைய நண்பர்கள் ரோமானியர்கள் மற்றும் சீனர்கள் அப்படின்றத டிக் பண்ணுவீங்க முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட வருடம் எப்பொழுது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொன்று டி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்று இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட வருடம் எப்பொழுது இதோட விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று நீங்கள் அறுபத்தி ஒன்று அப்படின்றத மைண்டில் வச்சுருப்பீங்க அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று கொடுத்தா கண்டிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு தான் டிக் பண்ணுவீங்க ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க காசநோயை உண்டாக்கும் நோய் காரணி என்ன ஆப்ஷன் ஏ வைரஸ் பி புரோட்டோசோவா சி பூஞ்சை டி பாக்டீரியா காசநோயை உண்டாக்கும் நோய் காரணி எது வைரஸால் உண்டாக்கக்கூடிய நோய்கள் புரோட்டோசோவாவால் உண்டாக்கக்கூடிய நோய்கள் டென்த்து சயின்ஸில் கொடுத்துருக்காங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இதோட விடை பார்த்தீங்க அப்படின்னா பாக்டீரியா அப்படின்றது தான் சரியான விடை காசநோயை உண்டாக்கும் நோய் காரணி வந்து பாக்டீரியா அதுக்கப்புறம் பாருங்கள் நீரில் கரையும் வைட்டமின்கள் எவை ஆப்ஷன் ஏ பிசி பிஏஇ சி பிடி வந்து கேஇ நீரில் கரையும் வைட்டமின்கள் எவை வைட்டமின் கொடுத்து கண்டிப்பாக வினாக்கள் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இதோட விடிய யோசிச்சு பாருங்கள் நீரில் கரையும் வைட்டமின்கள் எவை நீரில் கரையும் வைட்டமின்கள் எவை அப்படின்னா பிசி இதுதான் நீரில் கரையக்கூடிய வைட்டமின்கள் சரி மற்றவை எல்லாம் எதில் கரையும் அப்படின்னா கொழுப்பில் கரையக்கூடிய அமிலங்கள் தான் மற்ற வைட்டமின்கள் வலுவான எலும்புகள் மற்றும் பற்களுக்கு உறுதுணையாக இருப்பது எது ஆப்ஷன் ஏ பாஸ்பரஸ் பி பொட்டாசியம் சி யூரியா டி அயோடின் இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சில நண்பர்களுக்கு விடை எதுவும் தெரியாது ஆனால் பொட்டாசியம் யூரியா அயோடியன் இது போல இருக்கக்கூடியது எது எதுக்கு வரும் அப்படின்றது தெரியும் ஸோ பொட்டாசியம் யூரியா அயோடீன்லாம் வந்து எலும்பு மற்றும் பற்களுக்கு உறுதுணையாக இருக்காது அப்படின்றது தெரிஞ்சிச்சுன்னா விடை வந்து பாஸ்பரஸாக தான் இருக்கும் அப்படின்றத நம்ம ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம் இதை நீக்கல் முறை அப்படின்னு சொல்லுவாங்க ஆப்ஷனில் இருக்கிறது நம்ம வேற ஏதாவது ஒரு இதோட லிங்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இது விடை அப்படின்றதையும் கண்டுபிடிச்ச இந்த மெத்தடிலையும் நம்ம சில கொஷின்கள் கை கொடுக்கும் ஸோ நண்பர்கள் அது மாதிரியும் அடிக்க பழைக்குங்க அதுக்கப்புறம் ரத்த சிவப்பணுக்கள் உருவாவது எதில் ஆப்ஷன் ஏ மண்ணீரல் பி எலும்பு மஞ்சை சி நுரையீரல் டி இதயம் ரத்தம் அப்படின்னோடனே நிறைய நண்பர்கள் இதயத்தை தான் சூஸ் பண்ணுவீங்க ர சிவப்பணுக்கள் உருவாவது எதில் அப்படின்னா எலும்பு மஞ்சையில் அத்த சிவப்பணுக்கள் உருவாவது எலும்பு மஞ்சையில் உடலின் மத்திய கட்டுப்பாட்டு மையம் எது ஆப்ஷன் ஏன் மூளை பி கழுத்து சி நுரையீரல் டி இதயம் உடலின் மத்திய கட்டுப்பாட்டு மையம் எது இங்கேயும் நிறைய நண்பர்கள் என்னென்ன நினைப்பீங்க அப்படின்னா மத்திய கட்டுப்பாடு அப்படின்னு வந்து இதயம்தான அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் மூளை அப்படின்றது தான் சரியான விடை உடலின் மத்திய கட்டுப்பாடு மையம் என்ன அழைக்கப்படுவது எது அப்படின்னா மூளை சிறு அடிப்படை அழகு என்ன இங்கே எளிமையான வினாதான் ஆனால் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும் அது எப்படின்றத சொல்கிறேன் ஆப்ஷன் ஏ பியூட்ரான் பி கார்டெக்ஸ் சி நெப்ரான் டி நியூரான் சிறு அடிப்படை அழகு என்ன விடையை நோட் பண்ணுங்கள் இதோட விடை என்ன அப்படின்னா நெப்ரான் அப்படின்றது தான் கன்ஃபியூசன் நெப்ரான் அப்படின்றதான் விடை இங்கே என்ன கன்ஃபியூஷன் ஆகும் அப்படின்னா சிறுநீரகத்தின் அடிப்படை அழகு என்ன அப்படின்னா நியூரான் அப்படின்றது நிறைய நண்பர்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும் நரம்பு மண்டலத்தின் அடிப்படை அழகு தான் நியூரான் நரம்பு நான் நீ இது மாதிரி நான் வச்சுக்கோங்க சிறுநீரகத்தின் அடிப்படை அழகு என்ன அப்படின்னா நெப்ரான் தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு எது ஆப்ஷன் ஏ காவிரி பி கோதாவரி சி கிருஷ்ணா டி மகாநதி அது என்னங்க தீபகற்ப இந்தியாவின் பாயும் மிக நீளமான ஆறு அப்படின்னு கன்ஃபியூஷன் ஆகுதா ஸோ நண்பர்கள் பாருங்கள் இதோட விடை என்ன அப்படின்றத கொடுங்க இந்தியாவின் நீளமான ஆறு எது அப்படின்னா கங்கை ஆறு அப்படின்றத டிக் பண்ணிடுவோம் தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு எது அப்படின்னா கோதாவரி தான் போலன் கலவாய் அமைந்துள்ள நாடு எது ஆப்ஷன் ஏ பாகிஸ்தான் பி வங்காளதேசம் சி இலங்கை டி தாய்லாந்து போலண்ட் கணவாய் அமைந்துள்ள நாடு எது இலங்கை வந்து இந்தியா பக்கத்தில் இருக்கக்கூடிய தீவுனால கன்ஃபியூஷன் அவங்க ஸோ போலண்ட் களவாய் அமைந்துள்ள நாடு எது அப்படின்னா பாகிஸ்தான் அப்படின்றது தான் சரியான விடை பூமியிலேயே வறண்ட பாலைவனம் எது ஆப்ஷன் ஏ தார் பாலைவனம் பி அலகாமா பாலைவனம் சி கோபி பாலைவனம் டி தக்களமக்கா பாலைவனம் பூமியில் வறண்ட பாலைவனம் என அழைக்கப்படும் பாலைவனம் எது விடிய நோட் பண்ணிக்கோங்க பூமியிலேயே வறண்ட பாலைவனம் என அழைக்கப்படுவது வந்து தார் பாலைவனம் தான் வறண்ட பாலைவனம் அதுக்கப்புறம் பத்தொம்போது பாருங்கள் கரெக்ட் இன்ஃபினிட்டிவ் சென்டென்ஸ் கேட்டிருக்காங்க மை ஃபாதர் அக்ரேட் டேஸ் பை அப்படின்றத ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க மீ கம்ப்யூட்டர் இங்கே வச்சு தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம் இதோட விடை என்ன அப்படின்றத சொல்லுங்கள் ஆப்ஷன் ஏ வந்து டூ பை பி வந்து பவுட் சி வந்து பைங் டி பை இதோட விடை என்ன அப்படின்னா மை ஃபாதர் அக்ரட் டு பை மீ கம்ப்யூட்டர் இதோட விடை பார்த்தீங்க அப்படின்னா ஏ மை ஃபாதர் அக்ரேட் டு பை மீ கம்ப்யூட்டர் அதுக்கப்புறம் இருபதாவது என்ன பாருங்கள் சூட்டபுள் ஆப்ஷன் எது அப்படின்றத கேட்டிருக்காங்க ராம்இஸ் எல்டர் டேஸ் ராஜா ராம் இஸ் எல்டர் டேஸ் ராஜா ஆப்ஷன் ஏ பை பி ஃபார் சி வித் டி டூ ராம் இஸ் எல்டர் டூ ராஜா ராம் இஸ் எல்டர் டூ ராஜா இதோ தான் இந்த வினாக்களுக்குரிய விடை மற்றும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோக்கள் குறித்து கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் குறிப்பாக இந்த வினாக்களை நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பயணம் தான் லைக் பண்ணுங்கள் நம்மளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் வாழ்க்கை தமிழ்